Hi, welcome to my YouTube channel. Let's learn. Hi friends, number one ki class 11 computer science la chapter number 9 paak parom. So ala nam previous rendu video la vandu introduction lexical units la vandu keywords identifiers um paathom. So innikku vandu namba adude continuation paakalam. Okay, namba innikku vandu literals la vandu paakalam. Literals appadina onnum illa. Ipo idhukku munadi or example paathom theriyuma previous video la. Enga na kaatren. Then the example paranga idhula inga x is equal to 10 y is equal to 20 and mari values kodukranga illaya and the values enna type of value number a illa letter a illa vera edada appdin solli solradha and the literal okay inga so adha nariya type of literals irukku okay so another type of literals irukku literals are data item whose values do not change during the execution of a program adavadhu namba vandu or value kuduthrom adha or variable ku or value kudukrom okay va adu constant ah irukadha literal nu solranga next c++ la vandu nariya type of literals irukku mari ikna numbers boolean na true or false characters na single letters ore or letter anna adhu character more than one letter irundha adhu string okayla so adha paanga first numeric constant na epdi irukna numbers all aagirkum so adha rendu type irukku integer real nu solittu integer appadina namba normal ah use pandrom illaya numbers adha adhile positive numbers negative numbers adukapra neenga 11th la second chapter la padichirpinga illaya decimal octal hexadecimal so andha mari type la irukkuradhu vandu integer okay va okay integer adhile vandu avanga andha type ellam koduthirukanga parunga decimal number octal number na 0 la irundhu 8 varaikkum next hexadecimal na 0 la irundhu 16 varaikkum next real constant na floating na point vachi varadhu decimal point namba adhile paathirpa fractional paathirpa illaya adhu dhaan so fractional vachi varadhu dhaan vandu real constant or floating point constant adha rendu part irukku onnu vandu mantis ah மேண்டிஸ் இன்னொன்று எக்ஸ்போனன்ட் அதாவது இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு வேல்யூ இருக்குன்னு சரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ இருக்குன்னா அதில் வந்து அந்த ஃபுல் வேல்யூ வந்து அந்த நம்ம என்ன பண்ணோம் 10^10 எழுதுவோம் ஓகேவா 10^10 எழுதுவோம் 10^10 எழுதுறது வந்து எக்ஸ்போனன்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி 10^10 வர்றது வந்து எக்ஸ்போனன்ட்டு அப்படி 10^10 இல்லாமல் நார்மலாக இருக்கிறது வந்து மேண்டிஸா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூலியன் லெட்டர் பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஜீரோ ஆர் ஒன்னு நெக்ஸ்ட்டு கேரக்டர் கான்ஸ்டன்ட் ஏதாவது சிங்கிள் லெட்டரில் இருக்கிறது கேரக்டர் கான்ஸ்டன்ட்டு அதுக்கு நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ் தான் கொடுக்கணும் ஓகேவா அதை டிஃப்ரென்ஸு சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா அது கேரக்டரு டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங் ஓகேவா நெக்ஸ்ட்டு எஸ்கேப் சீக்வன்ஸ்னால் நம்ம இந்த பாருங்க இங்கே இருக்க பாருங்க ஸ்லாஷ் ஏ ஸ்லாஷ் பி ஸ்லாஷ் எஃப் ஸ்லாஷ் என் ஸ்லாஷ் ஆர் ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் வி டபுள் ஸ்லாஷ் இதெல்லாம் தான் எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஸோ இதோட நமக்கு வந்து லிட்ரல்ஸ் முடிஞ்சிடுச்சு ஸோ ரொம்ப சிம்பிள் தான் லிட்ரல்ஸு லிட்ரல்ஸ்னால் என்னென்னா நம்ம ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறோம் இல்லையா அது என்ன டைப் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்கிறது தான் லிட்ரலு அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ரெண்டு டைப் இருக்குது சாரி ஃபஸ்ட்டு நியூமெரிக்கில் ரெண்டு இருக்குது இன்டீஜரு ஃப்ளோட்டு இன்டீஜரில் டெசிமல் ஆக்டல் எக்ஸா டெசிமல் ஃப்ளோட் இருக்குது ஃப்ளோட்னா டெசிமல் பாயிண்ட் அதில் ரெண்டு பார்ட்டு ஒன்று வந்து மேண்டிஸா இன்னொன்று எக்ஸ்போனன்ட்டு 10^10 இருக்கிறது எக்ஸ்போனன்ட்டு மற்றது வந்து மேண்டிஸான்னு சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூலியனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேரக்டர்னா சிங்கிள் லெட்டர்னா கேரக்டரை சிங்கிள் கோட்ஸில் போடுவாங்க ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸில் போடுவாங்க ஓகேவா இந்த இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரிங் வந்து டபுள் கோட் ஸ்ட்ரிங்குன்னு வந்து ஸ்ட்ரிங்குங்கிறது வந்து லெட்டர்ஸில் தான் பண்ணணும்னு கிடையாது இட் மே பி அ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் சாரி ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஓகேவா இந்த காம்பினேஷனில் கூட வரலாம் ஓகே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேலிட் எல்லாமே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே தான் வரணும் இன்வாலிட் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்வாலிட் ஸோ இதில் உங்களுக்கு லிட்ரல்ஸ் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர்ஸ் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ